பார்வதி பதையே என்னாருடைய சிவதே போற்றி என்னாற்றவா போற்றி உபமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிற்றபேசா சிவ சிதம்பரம் நம சிவகாமியே ஜெகதம்பே.
மாகர்மந்தமாசம்பமாவீரம் கர்மண்யந்ததாது சாதன்யம் விதத்யனம் சமேயம் விதசிருணம் யோததாதஸ்மை
பிரம்மோத்சவ ஏழாவது தின சாயங்கால பூஜையை கலந்து கொண்ட
அனைத்து சிவநிலையாளர்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் பொருட்கள் இன்று நாளை பிரார்த்தனை செய்து வந்து இருந்த புதன்கிழமை மாம்பழ திருவிழா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திருவிழா மாம்பழம். எல்லோரும் வந்து அந்த ஏதாவது பொது உதவி பொது உபயம் இந்த உபயத்திலே அனைத்து அதிகாரங்களும் திறந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தெரிகின்றோம். உலகத்திலே உயர்ந்த தர்மம்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய இந்து தர்மம். இது எப்போ தொடங்கிச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, தெரியாத ஒரு விஷயம். அதான் சுயசீவன் சொல்வார், காட்டினுடைய காட்டில் வந்து ஒரு ஒத்தையடி பாதையை போட்டுன்னா அந்த ஒத்தையடி பாதையை வந்து யார் வந்து உருவாக்கினார் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது, இல்லையா? ஒரு காட்டு. அதே மாதிரி தான் நம்மளுடைய சனாதன தர்மம், இந்து தர்மங்கிறது ரொம்ப லேட்டஸ்டாக வந்ததுதான். சனாதன தர்மம், இந்த சனாதன தர்மத்தை வந்து யார் துவைத்து வைத்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த சனாதன தர்மத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க, மூணு விஷயமா. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறாங்க, அனுமானம் அப்படிங்கிறாங்க, ஆப்த வாக்கியம் அப்படிங்கிறாங்க, மூணாக பிரிக்கிறாங்க. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா நாம் கண் கூட பார்க்கக்கூடியது மாத்திரமே உண்மை பிரத்யக்ஷம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா நாத்தீகர்கள், சார்வானம் சார்வானகாரர்கள் சொல்லுவாங்க நாத்தீகர்கள், நான் எதை பார்க்கிறேனோ அது மாத்திரமே உண்மை அப்படின்னு நம்ப முடியும். அனுமானம் அப்படிங்கிறதுனா ஒரு உதாரணம் சொல்ல போறதுன்னா ஒரு இடத்துல இருந்து புகை வருதுன்னா அந்த புகையை பார்க்கறது வந்து பிரத்யக்ஷம், இல்லையா? அந்த பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடிய புகை மாத்திரமே உண்மை அப்படின்னு நம்பக்கூடியவங்க சார்பானது. அனுமானம் அப்படிங்கிறது என்ன, அந்த புகை வருகிறது ஆனால் கீழே கங்கு இருக்குமோ அப்படின்ட்டு அனுமானமாக சொல்கிறாங்கல்ல, அது ஒரு வகையானது. மூணாவது சொல்கிறது தான் ஆப்த வாக்கியம் அப்படிங்கிறது, அதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே வரும். அனுமானங்கிறது வந்து எதில் உள்ளது அப்படின்னா புத்தருடைய எல்லாமே வந்து புத்தருடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமானத்துல. இந்து தர்மத்தில் ஊழ்வினை, கர்மா, முற்பிறப்பு, அடுத்த பிறப்பு இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நம்மளுடைய இந்து தர்மத்தில் தான் வரும், சனாதன தர்மத்தில் தான் வரும். அனுமானம்னு சொல்லக்கூடிய புத்தருடைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊழ்வினை ஒத்துப்பாங்க, அதே மாதிரி கர்மாவையும் ஒத்துப்பாங்க, முற்பிறப்பையும் ஒத்துப்பாங்க, பிற்பிறப்பையும் ஒத்துப்பாங்க, ஆனால் வந்து கடவுள் அப்படிங்கிற தன்மையை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து புத்தரே சாமி ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம் இல்லையா? புத்தர் வந்து தான் கடவுள்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே கடவுள், எல்லாருமே ஆத்மா வந்து எங்கே இருக்குன்னா உள்ளுக்குள்ள சரீரத்து உள்ள இருக்கு. இந்த சரீரத்தை உள்ள வந்து சரீரத்தை வந்து நீங்கள் உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்கள் வந்து கடவுள் ஆயிடும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய அனுமானம். அதனால தான் அந்த அனுமானம்னு வச்சாங்க. நம்ம தர்மசாஸ்திரத்தில் மாத்திரம் சனாதன தர்மத்தில் மாத்திரம் இது எல்லாமே வரும், கர்மா, உள்வினை, உற்பிறவி, பிற்பிறவி, நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் அதை தான் வந்து நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதனால தான் வந்து ஸ்மிருதியாக என்ன பண்ணாங்கன்னா நிறைய உபரிஷத்துக்கள்லாம் பண்ணாங்க. எங்கேயோ இருந்த ஒரு சப்தத்தை காதில் வாங்கி அதை வந்து இதை என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வந்து நிறைய உபநிஷத்துகள், நிறைய வேதங்கள். நம்ம எதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேதங்கள் சார் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துமே ஃபாலோ பண்ணணும். வேதம்தான் வேதம்தான் கடவுள் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணோம். அதான் இந்து தர்மம். இந்த இந்து தர்மத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஏற்கனவே சொன்னதான், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பக்திகளையும் பக்திகளை வச்சாங்க. ஒவ்வொரு விதமான கலியுகத்தினுடைய பக்தி நான் ஏற்கனவே சொல்றேன் இல்லையா? இதுல எந்த அளவுக்கு நாம் சுவாமி மேல பக்தியை வந்து அதீதமா செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிறப்பினுடைய தன்மை வந்து குறைந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய பிறப்பினுடைய தன்மை எப்போ குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு சுவாமி மேல அதீதமான பக்தி இருக்கிறதோ அந்த பக்தியில தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய பிறப்பு இத்தனையாவது, அதாவது மாணிக்கவாசகர் சொல்றாங்க எத்தனையோ பிறப்பு எடுத்துக்கணும் சொல்றாரு,
நம்ம நமக்கே தெரியாது நேற்றுக்கு பக்தி முக்தி பாவனோத்சவம் நடந்தது ஐயாரெல்லாம் விவரமாக பாருங்க. சாதாரணமாக இந்த கொடியேற்றத்தும் போது எவ்வளோ மூத்த முடியும், அதாவது நேற்றுக்கு வந்து எவ்வளோ போகிறது, அந்த வித்தியாசம் உலகத்தில் உள்ள பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே சுவாமிக்கு போகிறதா அப்படின்னா இல்லவே இல்லை. எத்தனையோ பூக்கள் வந்து உதிர்ந்து கீழே விழுந்தது சுவாமிக்கு போக்கணும்னு போகணும்னு எங்கே பிரார்த்தம் இருக்கோ அந்த பிரார்த்தத்தில் உள்ள தன்மையான பூக்கள் மாத்திரம்தான் சுவாமிகிட்ட போகும். சுவாமிகிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு கொண்டு வரும்போதே கீழே விழக்கூடிய பூ எத்தனையோ போகுது. ஆனால் அந்த சத்தியத்தில் ஆத்மா இருக்கும் பொழுது நான் மூழ்கினை பயனை அனுபவிக்காமல் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா பிரியவே முடியாது, பிரியதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. நம்ம கூட நினைப்போம் நம்ம எவ்வளோ சாமி பண்ணுறோன்னு பண்ணுறோம், மூதாதையர்கள்லாம் எவ்வளோ சாமி பண்ணிட்டாங்க, எவ்வளோ தானம் பண்ணாங்க, எவ்வளோ தர்மம் பண்ணாங்க, ஆனால் அவன் வந்து படுத்த படுக்கையாக இருக்கானே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் அதற்கு உண்டான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள போயிடுவோம். அதுதான் அந்த சூக்ஷ்மம், சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதுதான். அவன் செய்த கர்மா என்னங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதான் நேற்றுக்கு நான் சொன்னேன் உதாரணத்துக்கு பேசும்போது நாலு சிவத்து உள்ளுக்குள்ள நான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதே உண்மை எல்லா இடத்துலையும் இருக்கு. அவர் என்ன தவறு செய்தார்ன்றதுக்காக தவறு செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது இல்லையா. அந்த உள்வினை பேரை யாராக இருந்தாலும் அனுபவிக்காமல் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா போகவே போகும் போகும். எனக்கு வந்து ஒரு அனுபவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க மாமா வந்து மோசம் போயிட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி, 6 மாசம் இந்த கிரியைகள்லாம் நடந்தது. முந்தி வந்து என்ன பண்ணுவோம்னா சுடுகாட்டில் கொண்டு வந்து எரிப்பாங்க, இப்போ வந்து எல்லாமே இந்தியாவில் எல்லாருமே கேஸ் இல்லைன்னா வந்து கரண்ட் இல்லையா. அப்போல்லாம் ஒன்றுமே தெரியல, மனசு ஒன்றும் பாதிக்கலை, பாதிக்கலைன்னா அழுகெல்லாம் வரலை, மாமா போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தங்கள். அவர் அந்த சரீரத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரயில் இது மாதிரி ட்ராலி மாதிரி வச்சு அந்த சரீரத்தை வச்சு அது உள்ளுக்குள்ளே தள்ளினாங்க. உள்ளுக்குள்ளே தள்ளும்போது அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. டோர் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கேஸ் ஃபுல் ஃபயரோட உள்ளுக்குள்ளே வந்து இந்த சரீரம் அப்படி உள்ளுக்குள்ளே போகும். அப்போது அந்த இடத்துல எனக்கு வந்து லேசாக புரிந்துட்டது என்னென்னா, இங்கே என்ன நம்ம கொண்டு வந்தோம் உலகத்தில் ஒன்றுமே வந்துடல, தாயினுடைய வயிற்றுலேருந்து பிறக்கும்போது ஒன்றுமே இல்லை, போகும்போது ஒன்றுமே கிடையாது, சரீரங்களும் நம்மளோட வரவே வராது. இந்த இடைப்பட்ட காலத்தில் யார் நான் பெரியவன் நீ பெரியவன் உலகம் இல்லையா, கடவுளுக்கு முன்னால் நான் பெரியவன் எனக்கு மதிப்பு கொடுக்கணும் அது இது யான போன எல்லாமே பேசுவேன் இல்லையா. அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு, ரொம்ப பாதிச்சிருச்சு. எப்படி பாதிச்சுன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவன், அவனின்றி ஒரு அணு கூட அசையாது, அணு கூட அசையாது. அப்போது எல்லாமே அவன்கிட்ட இருக்கும்போது எதுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வோம், நல்லதுதான் பண்ணுவோம். அதனால தான் அதிகாரத்தில் உங்களுடைய சனாதன தர்மத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிக தானம் தர்மங்கள் எதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா வந்து தொலைகிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ண சொல்கிறாங்க. இந்த தான தர்மங்கள் நிறைய பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நான் செய்த கர்மா எல்லாமே போய் அடுத்த பிறவியாவது இந்த சுவாமிகிட்ட போகிறதுக்கு நான் ஒரு சின்ன சந்தர்ப்பம். அதனால தான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஐயா கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம நாலுபேரும் ஒன்றா வச்சுருக்கோம் நடராஜர் குலத்தில், நீ இதுலேயும் பாருங்க, ஸ்ரீலங்காலையும் பாருங்க, இந்தியாவிலையும் பாருங்க, நடராஜர் குலத்தில் மாணிக்க வாசல் மட்டும்தான் இருப்பாரு. ஏன்னா அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் வந்து வேறு யாருமே கிடையாது, வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா சிவனாகவே ஆனதும் மாணிக்கவாசன். ஏன் என்ன இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்மாவில் இந்த ஜென்மாவில் நம்ம பிறந்துட்டோம், இந்து தர்மத்தில் இந்து சமூகத்தில் பிறந்துட்டோம், சுவாமி நம்மளை நிறைய குறிச்சிருக்காரு, 2 கை 2 கால் நன்றாக பார்க்கக்கூடிய கண்ணு, நல்ல அறிவு, நல்ல புத்தி, நல்ல எண்ணங்களோடு நம்ம சுவாமி வந்து பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் வந்து நம்மளை எப்போவுமே பாதுகாத்து கொண்டே இந்த பிறவியில் அடுத்த பிறவிக்கும் அதை கூட அது கொண்டு சொல்லும். அதுதான் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்.
என்பதை உங்களுக்கு அறிய தந்து இன்றைய நிகழ்ச்சி நேரங்களை ஐயா ராஜசேகர் ஐயா இன்னைக்கு வந்து பார்க்கறேன். தமிழோட இருந்து பாட்டு பாடுறாரு. எனக்கு நம்ம கோவிலுக்கு ரொம்ப சின்ன பையனா இருந்து வரக்கூடிய அந்த சின்ன குழந்தை ஓஷான் மோகனகுமார் ரொம்ப அருமையா ஒரு இளம் கலைஞரா நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. உங்களுடைய கரகோஷத்தை கடன் எல்லோருக்கும் கிடைக்க எழுதி நின்று Thank you.